ஓகே. ஸோ இப்போ இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, ஃப்ரீலான்சிங் ஆர் ஸ்டார்ட் அப்பில் இருந்து எம்என்சிஸ். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்ட் அப், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சேலரி ஓரளவு கொடுக்க முடியல பட் நல்ல கம்பெனி ஸ்டார்ட் அப்னு இருக்குது. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்என்சிஸ், ஸோ ஆகட்டும் ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும் கிஸ்ஃப்ளோ ஆகட்டும், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு சாரி எஸ்டாப்ளிஷ்ட் எம்என்சிஸ். இதில் ஒரு ஃப்ரெஷருக்கு நல்ல லேர்னிங், நல்ல ஒரு ஒரு ரோட் மேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக அதான் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எமர்ஜிங் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி அப்படின்றது பார்க்குறேன். ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ் பார்க்குறேன்னா, டிசைன் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கம்பெனியில் வந்து எவ்வளோ டிசைன் மெச்சூரிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் ஒன்றுன்றது என்னென்னா, அந்த கம்பெனியில் வந்து டிசைன் வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ப்ராக்டிஸே இருக்காது. செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஸ்ட்ரக்சர்டு இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க கன்சிஸ்டண்டாக. தேர்டு இதில் இருக்கும் ஸ்ட்ரக்சர்டும் இருக்கும், ப்ராக்டிஸும் பண்ணுவாங்க. நாலாவதில் வந்து அந்த டீமே அந்த அந்த இந்த கம்பெனியே அந்த கல்ச்சராக இருக்கும், கல்ச்சராக இருப்பாங்க, டிசைன் ப்ராக்டிஸ் இருக்கும், கல்ச்சராக இருப்பாங்க. அஞ்சாவது வந்து எப்படின்னா, நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் அந்த ட்ரெண்டு செட் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கம்பெனி சூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இந்த ஸ்டேஜில் அவங்க சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது பெட்டராக எந்த ஸ்டேஜ் பெட்டர்? இதில் வந்து அதான் சொல்கிறல, இப்போது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இங்கே ஸ்டேஜ் த்ரீ இஸ் பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் டிசைன் இருக்கிற ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் த்ரீ கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும்னு சொல்லுவேன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா ஸ்டேஜ் டூ கூட ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க போய் மாற்ற முடியும், அதுதான் விஷயங்கள். அங்கே போய் அந்த ட்ரெண்டே நீ மாத்திரியா, அந்த வேல்யூ கொடுக்குறீங்களா, அதுதான் அங்கே கீ. உங்களுடைய ரெஸ்யூமில் அது ஒரு வேறு லெவல் ஒரு ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இல்லை அது அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஃப்ளா இருக்குது. இதை சொன்னீங்கன்னா கம்பெனியை ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி போய் மாற்றுவீங்க? எல்லாம் நியூ சேஞ்சை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா, ஹே இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது, இது மாதிரி தான் காம்படிட்டர்ஸ் பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் பண்ணுறாங்க, நம்மளையும் அதை அடாப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கன்னா தே வில் அக்செப்ட் இட். நீங்கள் அவுட்புட் பேஸ்டு பேசக்கூடாது, அவுட்கம் பேஸ்டாக பேசணும். இது மாற்றினீங்கன்னா ஒரு ப்ரூஃப் வச்சுக்கணும், இது மாற்றினீங்கன்னா இது சேஞ்ச் ஆகும், இதுதான் எக்ஸாம்பிள், நீங்கள் பாருங்கள். ஒரு டிசைன் இருக்குது, இந்த டிசைனில் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஓகே. அப்போ இல்லை இல்லை நல்லா இல்லை, ஏன் நல்லா இல்லை? நல்லா இல்லைனா பர்சனல் ஒப்பீனியன், நல்லா இல்லை பிகாஸ் யூசர் வந்து வேறு ஒருத்தர். நீங்கள் வந்து சைன் அப்புன்னு போடுறீங்க, புக்கை டெமோன் போடுறீங்க, அது என்ன பர்பஸ்க்கு வரான்னு நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கண்டென்ட் நம்ம போட்டால் தான் அந்த பர்பஸ் தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியும். டேட்டா ட்ரிவனாக இருக்கும், அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணணும் ஆக்சுவலாக. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங்.